மக்கள் கட்சியின் வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களுக்காக நாங்கள் எல்லாம் இன்று தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகின்றோம். வீதி வீதியாக வீடு வீடாக சென்று வாக்குகளை நாங்கள் சேகரித்து வருகின்றோம். மிகப்பெரிய வெற்றியை முனைவர் சௌமியா அவர்கள் பெறுவார். இது நான் மட்டும் சொல்லவில்லை, இங்கு இருக்கின்ற அனைத்து தரப்பு மக்கள், குறிப்பாக பெண்கள் அதிகமாக அவர்களுக்கு வாக்களிக்க முடிவு செய்துவிட்டார்கள். தருமபுரி மாவட்டம் தமிழ்நாட்டில் மிக மிக ஒரு பின்தங்கிய ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி போராடி வருகிறது. எங்களுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் போராட்டத்தினால்தான் இந்த மாவட்டம் இதுவரை வளர்ச்சி பெற்றிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி போராடவில்லை என்றால் இன்னும் குடிக்கிறதுக்கு தண்ணி வந்திருக்காது. ஒகேனக்கல் கூட்டுக்குடி திட்டம் வந்தது காரணமே பாட்டாளி மக்கள் கட்சி. தருமபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டம் வந்தது காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. தருமபுரி மருத்துவக் கல்லூரி வந்தது காரணமே பாட்டாளி மக்கள் கட்சி. அதே போன்று இந்த நீர்பாச திட்டங்கள் இதெல்லாம் வெளியில் கொண்டு வந்தது நாங்கள் தான். வெளியில் கொண்டு வந்த மக்களுக்கும் தெரியல, அமைச்சருக்கும் தெரியல, அதிகாரிகளுக்கும் தெரியல. எண்ணெய்கோல் புது தும்பலளி திட்டம், சீனேகால் திட்டம், பஞ்சபள்ளி உபரிநீர் திட்டம், ஜர்தலா புலிக்கரை திட்டம், அப்புறம் வாணியார் உபரிநீர் திட்டம், தொப்பையார் திட்டம், ஆணையமடுவு திட்டம், புதியின் பள்ளம் திட்டம், இப்படிலாம் பல திட்டங்கள் வந்து ஒன்று ஒன்றா நாங்கள் வெளியில் சொல்லி சொல்லி போராட்டம் பண்ணி இப்போ அது ஒரு சில திட்டங்களுக்கு வந்து ஒதுக்கீடு, நிதி ஒதுக்கீடு கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க, அது போதுமானது கிடையாது. அதே போன்ற சிப்காட் 20 ஆண்டு காலமாக பாட்டாளி மகிழ்ச்சி போராட்டம் பண்ணி 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 முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணி தான் இப்போ தான் அது ஆரம்ப கட்ட பணிகள் சிப்காட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதெல்லாம் முழுமை அடைய எங்களுடைய வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்கள் நிச்சயமாக அதை கொண்டு வருவார். பல தொழிற்சாலைகளை கொண்டு வருவார், வேலைவாய்ப்பை பெருகுவார். எல்லாவற்றுக்குமே இந்த தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டம் இதுதான் எங்களுடைய முதன்மை திட்டம். எங்களுடையன்னு சொன்னால் நாங்கள் தருமபுரி மாவட்ட மக்களுடைய திட்டம். தருமபுரி மாவட்டத்தில் 100 விழுக்காடு மக்கள் இந்த திட்டம் வேண்டும் என்று. இத்திட்டம் காவிரியிலே வெள்ளம் காலத்திலே உபரியாக கடலில் கலக்கின்ற அந்த நீரில் ஒரு 2 அல்லது 3 டிஎம்சி நீரை நீரேற்று மூலமாக கொண்டு வந்து தருமபுரி மாவட்டத்தில் ஏரி குளங்களில் நிரப்புகின்ற திட்டம். அது சாதாரண திட்டம் தான். ஆனால் இந்த திட்டத்துக்காக 10 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கணும், 3 நாள் நடைபயணம் பண்ணோம், போராட்டம், ஆர்ப்பாட்டம், விழிப்புணர்வு சட்டமன்றத்தில் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனையோ முறை பேசினாங்க. முன்னாள் நான் முதலமைச்சரை நான் பல முறை பேசினேன். முன்னாள் முதலமைச்சரும் அது பார்க்கலாங்க, அப்புறம் கடைசியில் நிதி இல்லைன்னு சொல்லிட்டார். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்திலே முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 9 முறை இந்த தேர்தல் நேரத்தில் இங்கே வந்து உறுதி கொடுத்தார். தேர்தலுக்கு பிறகு உறுதியாக இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்று உறுதி கொடுத்தார். ஆனாலும் 2 ஆண்டு காலம் அவர் முதலமைச்சர் இருந்த நேரத்தில் ஒரு துளியும் எதுவும் செய்யவில்லை. அதே போன்ற இந்நாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் நேரிலேயே நானும் எங்களுடைய கௌரவ தலைவர் எல்லாம் போய் சந்திச்ச நேரத்தில் அவரும் பார்க்கலாம். அதனால் இவங்களுக்கெல்லாம் இந்த மாவட்டம் முன்னேறணும்னு ஒரு எந்த எண்ணம் கிடையாது. அதனால்தான் இப்போது எங்களுடைய மருத்துவரையா அவர்கள் நல்ல ஒரு வேட்பாளரை நிறுத்தி வைத்திருக்கின்றார். மிகப்பெரிய ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது. உறுதியாக மிகப்பெரிய அளவில் நாங்கள் வெற்றி பெறுவோம். கேள்வியில் என்ன இருக்கா? அது நாங்கள் இன்னைக்கு நாங்கள் பொதுக்கூட்டம் வச்சிருக்கிறோம். அதாவது இன்னைக்கு நாங்களும் ஒரு பொதுக்கூட்டம் வச்சிருக்கிறோம். அந்த பொதுக்கூட்டத்தில் பல செய்திகள் உங்களுக்கும் நாங்கள் சொல்ல இருக்கிறோம். அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதற்கோ அல்லது இந்நாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் சொன்னதுக்கு அதெல்லாம் நாங்கள் பேசுகிறோம். உங்களுக்கு தெளிவாக விடை சொல்கிறோம். நாங்கள் ஒரு சிலர், குறிப்பாக இப்போ இருக்கிற முதலமைச்சரும் சரி மற்ற தலைவர்கள் எல்லாம் சரி, ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சி திடீரென்று பாஜக கூட்டணியில் சேர்ந்தது போல் ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். 98 திரு வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் 6 ஆண்டு காலம் கூட்டணியில் இருந்தோம். அப்பொழுது அதிமுகவும் கூட்டணியில் இருந்தது,
திமுகவும் ஐந்து ஆண்டு காலம் கூட்டணியில் இருந்தது. அதன் பிறகு 2014 பாஜக கூட்டணியில் நாங்கள் இருந்தோம். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக பாமக கூட்டணி, 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாமக பாஜக கூட்டணி. இப்போ அதிமுக வெளியேறி இருக்கிறது, நாங்கள் இருக்கிறோம். இதில் என்ன ஆச்சரியம்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏதோ ஒரு சிலர் ஏதோ பாஜக கூட்டணியில் போயிட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் அவங்களுடைய வயிற்றுச்சல். அது நாங்கள் எங்களுடைய கொள்கைகளை எள்ளளவும் விட்டு கொடுக்க போவது கிடையாது. அடிமட்ட கொள்கைகள் எங்களுக்கு என்ன, சமூக நீதி. சமூக நீதிக்காக 44 ஆண்டு காலம் ஐயா அவர்கள் போராடி வருகிறார்கள். இதே கேள்வியை நான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட நான் கேட்குறேன், திரு ஸ்டாலின் அவர்கிட்ட நான் கேட்குறேன், சமூக நீதிக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு கேட்குறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் சமூக நீதிக்காக நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க? உங்கள் தலைவர்கள் பண்ணதை விட்டுடுங்க. கலைஞர் அவர்களோ ஜெயலலிதா அம்மையாரோ அவங்க பண்ணதை விட்டுடுங்க. நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க? நீங்கள் 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஸ்டாலின் அவர்கள் 3 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்துட்டு வராரு. நீங்கள் ரெண்டு பேரும் தனிப்பட்ட முறையில் சமூக நீதிக்காக என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன் நான். எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார், நாங்கள் 10.5% கொடுத்துட்டோம். எப்போ கொடுத்தீங்க? உங்களை நாங்கள் முதலமைச்சராக தொடர வச்சோம் 2019. நாங்கள் இல்லைனா நீங்கள் அன்றைக்கி முதலமைச்சராக தொடர்ந்து இருக்க முடியாது. 2 ஆண்டு காலம் நீங்கள் எங்களால் தான் முதலமைச்சராக தொடர்ந்தீங்க. அந்த 2 ஆண்டு காலத்தில் உங்களை எத்தனை முறை நாங்கள் வந்து பார்த்தோம்? நான் பார்த்தேன், ஐயா பார்த்தாரு, எங்களோட கௌரவ தலைவர் பார்த்தாரு. எதுக்கு பார்த்தோம்? வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு ஒன்று, 2, சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும். அப்போ உங்களுக்கு சாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொண்டு வர்றதுக்கு உங்களுக்குலாம் தைரியம் இல்லை. இடஒதுக்கீடு கொடுக்கறது உங்களுக்கு தைரியம் இல்லை. 2 ஆண்டு காலமாக எவ்வளோ கோரிக்கை வச்சோம், அப்போ கொடுக்கல நீங்கள். 4 மாதமாக பல போராட்டங்கள், பல கட்ட போராட்டங்கள் நடத்தணும், அப்பயும் நீங்கள் கொடுக்கல. எப்போ கொடுக்குறீங்க நீங்கள்? தேர்தல் ஆணையம் 4 மணிக்கு தேர்தல் அறிவிக்க நேரத்தில் 12 மணிக்கு எங்ககிட்ட இவ்வளோதான் நாங்கள் சீட்டு கொடுப்போம், இதில் நீங்கள் கையெழுத்து போட்டால் நாங்கள் 1 மணிக்கு சட்டத்தை கொண்டு வருவோம். இதுதான் உங்களுடைய சமூக நீதியா? இதுதான் உங்களுடைய அக்கறையா? உங்களுக்கு உண்மையிலே இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை இருந்தால் 2 வருஷத்துக்கு முன்பே கொடுத்துருப்பீங்க, இல்லை 2 ஆண்டு காலம் இடைவேளையில் கொடுத்துருப்பீங்க, குறைஞ்சது 1 மாதத்தின் முன்பு கொடுத்துருக்கலாம். அவருக்கு எந்த அக்கறையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. சமூக நீதினா என்னன்னு கூட தெரியாது அவருக்கு. இன்னைக்கு வந்து பேசலாம், குறை சொல்லிட்டு இருக்கலாம். அவசரமாக கடைசி நிமிடத்தில் கொடுத்ததுனால தான் நீதிமன்றம் அதை தடை பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு 1 மாதத்தின் முன்பு கொடுத்துருந்தீங்கன்னா தடை பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அது மனசார நீங்கள் கொடுக்கல, அறகுறையாக கொடுத்தீங்க, அவசரமாக கொடுத்தீங்க. கடைசி நிமிஷத்தில் தேர்தல் கூட்டணியில் கையெழுத்து போட்டாதான் நான் கொடுப்போன்னு சொல்லியும் கொடுத்துருக்கீங்க. அப்போ நீங்கள் உண்மையாக கொடுத்தது கிடையாது, நீங்கள் கொடுத்தது ஏதோ தேர்தலுக்காக கொடுத்துருக்கீங்க. நீங்கள் சமூக நீதி பற்றி பேசாதீங்க தயவுசெய்து, உங்களே உங்களுக்கு தெரியாது அது. சரி, உயர்நீதிமன்றத்தில் ரத்து பண்ணிட்டாங்க. ரத்து பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உண்மையாக உணர்வு இருந்ததுன்னா, சமூக நீதி உணர்வு இருந்ததுன்னா, நீங்கள் திமுக அரசை நீங்கள் கேட்டிருக்கணும்ல. நாங்கள் கொண்டு வந்த சட்டம் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தோம், அது ரத்து பண்ணிட்டாங்க. திமுக அதை கொண்டு வரணும், மீண்டும் கொண்டு வரணும்னு ஏதாவது ஒரு வார்த்தை உங்கள் வாயில் வந்ததா? உங்கள் வாயில் வரல. உங்களை சார்ந்த 5 அமைச்சர்கள், இந்த சமுதாயத்தில் இருந்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருந்தாங்க, அவங்க ஏதாவது பேசினாங்களா? இல்லையே. சட்டமன்றத்தில் எங்கள் சட்டம் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய கௌரவ தலைவர் GK மணி அவர்கள் தலைமையில் கருப்பு உடை காட்டுறாங்க, கருப்பு சட்டை போடுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க சட்டமன்றத்தில், சட்டம் வரணும்னு ஆக்ரோஷமாக பண்ணாங்க. அப்போது உங்கள் கட்சியில் 66 MLA இருந்தாங்களே, யாராவது 1 MLA வாய் திறந்தாங்களா சட்டமன்றத்தில் இந்த இடஒதுக்கீடு கொண்டு வரணும்னு? இல்லையே. செல்வ பெருந்தகை அவரு பேசுறாரு, வேற கட்சியை சார்ந்தவர். ஆனால் சட்டத்தை நாங்கள் தான் கொண்டு வந்தோம்னு சொல்ல, உங்கள் கட்சியில் ஒரு வார்த்தை சட்டமன்றத்தில் பேசுறது உங்களுக்கு என்ன பயம்? உங்களுக்கு என்ன பயம், என்ன தயக்கம்? நீங்கள் சமூக நீதி போய் பேசாது, எங்களுக்கு பாடம்லாம் வேண்டாம். எங்கள் ஐயா 44 வருஷமாக உங்களுக்கு தான் பாடம் நடத்திட்டு இருக்காரு, இவரு பாடம் நடத்திட்டு இருக்காரு. சமூக நீதி ஜாதி வாரி கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறாரு, இவர் பேசுகிறார். ஏன் நீங்கள் எழுந்தப்போ எடுத்து கொண்டு வர வேண்டியதானே? நாங்கள் உங்ககிட்ட சேர்றப்ப என்ன பண்ணோம், 10 அம்ச கோரிக்கை வச்சோம். என்ன கோரிக்கை? அதில் 1, வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு; 2, சாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு; காவிரி டெல்டா பகுதியெல்லாம் கொடுத்தோம்,
டாஸ்மாக் கடையை மூடணும்னு எல்லாமே கொடுத்தோம். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி ஐயா அவங்களை எத்தனை முறை வந்து பார்த்தார் நேரில். அப்போ ஏதாவது கணக்கெடுப்பு நடத்துலீங்களா? கடைசியில் வேற நிர்பந்தம் பண்ணி போராட்டம் பண்ணி அப்புறம் தான் நீங்கள் குலசேகரன் கமிட்டின்னு ஒன்று ஏதோ பேருக்குன்னு போகிறீங்க. நிதியும் கிடையாது, அது ஒரே ஒரு ஆள், அவர் ஆஃபீஸு ஒரு கார், அவ்வளோதான். அதுவும் காலாவதி ஆகி போயிடுச்சு. இதெல்லாம் அடையாளத்துக்கு செய்கிறது அரசியல். அதெல்லாம் எங்களுக்கு அடையாளமோ அரசியல் அடையாள அரசியல் எங்களுக்கு தெரியாது, உணர்வுபூர்வம் நாங்கள் பண்ணுவோம். அதே போன்று இங்கே ஸ்டாலின் அவர்கள் கேட்குறாரு, இதே தான் கேட்குறாரு, சமூக நீதி. பிஜேபிக்கு போனால் சமூக நீதி நாங்கள் எழுந்துருவோமா? இதுக்கு முன்பு பிஜேபியில் நாங்கள் இல்லையா? சமூக நீதி பற்றி நாங்கள் பேசலையா? நீங்கள் தான் சமூக நீதி பற்றி மறந்துட்டீங்க. இந்தியாவில் எல்லா மாநிலத்துலையும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன போச்சு? ஏன் உங்களால் எடுக்க முடியல? உங்களுக்கு உணர்வும் கிடையாது, எல்லாம் எதுவுமே கிடையாது. எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எண்ணமும் கிடையாது. பீகாரில் எடுக்கிறாங்க, கர்நாடகா எடுக்கிறாங்க, தெலுங்கானா எடுக்கிறாங்க, ஆந்திராவில் எடுக்கிறாங்க. நீங்கள் எடுக்கிறதுக்கு என்ன தயக்கம் உங்களுக்கு? சட்டம், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி எடுக்கலாம். அதிகாரம் யார்? இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி பஞ்சாயத்துக்கு அதிகாரம் இருக்குது சர்வே எடுக்கிறதுக்கு. அவங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறதுலாம் இது ஏமாற்று வேலை. இதெல்லாம் அதனால் இது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சும்மா குறை சொல்கிறதுலாம் அதில் எதுக்க மாட்டோம். நாங்கள் எங்களுடைய கொள்கையிலிருந்து எள்ளளவும் நாங்கள் இறங்க மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். நாங்கள் என்னென்ன எங்கள் கட்சியை தொடங்குறது காரணம் நோக்கமே அது கடைசி வரைக்கும் நாங்கள் உறுதியாக இருப்போம்.